புதுச்சேரி சட்டக்கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு போதைப் பொருளை விற்பனை செய்த கல்லூரி மாணவர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காணப்பட்டு மத்திய பல்கலைக்கழகத்தில் வெளிநாடு, வெளிமாநிலம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 2000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெளிநாடுகளில் பயன்படுத்தும் விலை உயர்ந்த போதைப் பொருளை பல்கலைக்கழக மாணவர்கள் பயன்படுத்தி வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காலாப்பட்டு சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையிலான போலீசார் பல்கலைக்கழக 2வது நுழைவு வாயிலில் சந்தேகத்திற்கிடமாக மாணவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் தான் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் என போலீசாரிடம் தெரிவித்தார். மேலும் அவரது உடைமைகளை சோதனை செய்ததில் அதில் 5 மாத்திரை துகள்கள் வடிவில் மர்மப்பொருள் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் லட்சத்தீவு பகுதியைச் சேர்ந்த அந்த மாணவர் காலாப்பட்டு சட்டக்கல்லூரியில் 3 ஆண்டு படித்து வருவது தெரியவந்தது. சென்னையிலிருந்து விஜய் என்பவர் மூலம் MDMA எனும் மூலப்பொருள் கொண்ட ஒரு வகையான மூக்கு வழியாக போதை ஏற்றிக் கொள்ளும் போதைப் பொருளை வாங்கி வந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரியவந்தது. மேலும் 1 கிராம் 3500 ரூபாய்க்கு இந்த MDMA போதைப் பொருளை விற்பனை செய்ததும் தெரியவந்துள்ளது. போதைப் பொருளை மாணவர்களுக்கு விற்பனை செய்த பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் மற்றொரு மாணவர் மற்றும் கோட்டுக்குப்பம் பெரிய முதலியார் சாவடி தனியார் கெஸ்ட் ஹவுஸில் பணியாற்றி வரும் திண்டுக்கல் மாவட்டம் கோட்டையூரை சேர்ந்த வசந்த் என்பவரும் பெரிய முதலியார் சாவடியைச் சேர்ந்த ஜீவா என்கிற ராம்கி ஆகியோர் உடந்தையாக இருந்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் பல மாதங்களாக இவர்கள் புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் ஆரூவில் வட்டார சுற்றுப்பகுதிகளில் பல நாட்களாக விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் சென்னையில் உள்ள விஜய் என்பவரை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து சென்னை விரைந்துள்ளனர். மேலும் இவர்களுக்கு சர்வதேச அளவில் உள்ள போதைப் பொருள் கும்பல்களுடன் தொடர்பு உள்ளதா என்ற வகையிலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.